கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை நேரத்திலேயும் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிற நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 91:15 கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது, உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, நன்றாய் கவனியுங்கள், அவனோடு இருந்து, இரண்டாவதாக அவனை தப்புவித்து, மூன்றாவதாக அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தை குறித்து சில உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜபங்களும் துதிகளும் தான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜபங்கள், துதிகள், praises and prayers. அது மாத்திரமல்ல, மனித இருதயத்தின் உள்ளான உணர்வுகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதுதான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம். நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும், தாவீது இங்கே எழுதுகிறதான அனைத்து சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய இருதயத்தின் உள்ளான உணர்வுகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதுதான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம். தாவீது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தின் உள்ளான உணர்வுகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை, வேதனைகளை, சொல்ல முடியாத தாங்குண்ணா துன்பங்களை, நம்முடைய இருதயத்தின் உள்ளான இந்த உணர்வுகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதுதான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகம். அப்படியாக இருக்கின்ற இந்த சங்கீதத்திலே 91 சங்கீதத்தின் 15 கடைசி பகுதி தான் இப்படியாய் சொல்கிறது, ஆபத்தில், எல்லாம் கொஞ்சம் பாருங்க, ஆபத்தில் ஆண்டவர் சொல்றாரு நானே அவனோடு இருந்து, அடுத்து சொல்றாரு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை என்ன, ஆபத்து என்ன, கொரோனா. இந்த கொரோனா தான் ஆபத்து. கொரோனாவால் படிக்க போக முடியல, வேலை செய்ய முடியவில்லை, வருமானம் ஈட்ட முடியவில்லை, அதனால் சரியாய் வாழ முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, விரக்தி, வேதனை, கண்ணீர், கஷ்டம், அவமானம், நிந்தனைகள், போராட்டங்கள், தாங்குண்ணா துயரங்களை சகித்து கொண்டு வருகிறோம். உண்மையிலே இது ஆபத்தா இல்லையா? கண்டிப்பா ஆபத்து. ஆபத்தில் அவனோடு இருந்து, வசனத்தை ஏதோ நான் மாற்றக்கூடாது, அதை நான் மாற்றல, ஆபத்தில் என்கிற இடத்தில் கொரோனாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்தில் அவனோடு இருந்து, கொரோனாவில் அவனோடு இருந்து, உன்னோடு இருந்து, என்னோடு இருந்து. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அவனை தப்புவித்து, உன்னை தப்புவித்து, என்னை தப்புவித்து. அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவனை கனப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார். இருக்கிற இடத்திலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஆபத்தில் அவனோடு இருந்து நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாற்றுக்கருத்தே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, I will be with him. I will be rescue him and I will be honor him. I will be with him in trouble. ஆபத்தில் அவனோடு இருந்து I will rescue him. அவனை தப்புவித்து I will deliver him. அவனை விடுதலை ஆக்கி I will honor him. அவனை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான எனக்கு அன்பானவர்களே, கொரோனாவாக இருக்கட்டும், வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியாமல் இருக்கலாம், வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை கடனை கட்ட முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம்,
விரக்தி வேதனை உச்சக்கட்டத்திலே சென்று கொண்டிருக்கலாம். நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவை சொல்லுகிறார். அது எந்த விதமான ஆபத்தாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். முதலாவது என்னன்னா, உன்னோடு இருப்பன்ற நானே அவனோடு இருந்து, இந்த நானே அவனோடு இருந்து என்கின்ற காரியத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஏதோ போற வரவங்க சொல்றது இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையாலே சிருஷ்டித்த மிகப்பெரிய சக்தி படைத்த தேவன், நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயற்கை, மலைவாழ் மச்சங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், நீர்நிலைகள், ஓ ஸ்தோத்திரம், இந்த உலகத்தையே சிருஷ்டித்த அப்படிப்பட்ட தேவன், அவர் தான் சொல்றாரு நானே அவனோடு இருந்து, நானே உன்னோடு இருந்து. அவருங்க பெரிய தேவன், அவர் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றாரு. இதை விட வேற என்ன வேணும்? ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, பிரச்சனை வரும்பொழுது தான் என்ன ஆவாங்க எல்லாரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வராதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நல்லா கூட இருப்பாங்க, அது வரைக்கும் நல்லா என்ன செய்வாங்க, கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரட்டும் பாருங்க, அந்த பிரச்சனை வந்ததும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான், வரவே மாட்டாங்க. இல்லை நான் போயிட்டு வரேன், கண்டிப்பாக உனக்கு பணம் அனுப்புகிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி வித் ஹிம், ஸ்பெசிஃபிக்லி ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் பி வித் ஹிம் இன் ட்ரபுள். ஆபத்தில், பிரச்சனையில முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன்பா. அப்படின்னா என்ன, அவர் கூட இருந்தார்னா அங்க என்ன இல்லை, நிச்சயமா கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இல்லை. வேதத்துல நாம் அப்படித்தான் நாம் வாசிக்க முடியும், அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் குறைவுகள் நிறைவாய் மாறியது, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பசி மாறியது, வியாதிகள் சுகமாகியது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விதமான தீர்வு கிடைத்தது. அது நல்ல தீர்வு, அது அற்புதத்தின் தீர்வாய் அமைந்தது. என கண்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கணவர் உங்கள் கூட இருக்கலாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்கள் கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது எது எப்படியாக இருக்கட்டும், ஆனால் இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விடவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து நேரத்தில் நானும் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அவனோடு இருந்து கூட இருக்கிற ஆண்டவர் என்னங்க செய்வார், கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார், அடுத்து சொல்றாரு, தப்புவிப்பேன், ஐ வில் டெலிவர் ஹிம், நான் அவனை தப்புவித்து இந்த ஆபத்தில், கொரோனா போன்ற பிரச்சனை நாட்களிலே, ஒருவேளை அதன் மூலமாய் பலவிதமான விபரீதங்களை சந்தித்த நபர்களாய் நீங்கள் இருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் அகப்பட்டவர்களாய், சிக்குண்டவர்களாய், வேதனையோடும் விரக்தியோடும் இருக்கிற இந்த போராட்டத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவித்து, அப்படி என்றால் என்ன, நான் உன்னை விடுவிப்பேன், ஐ வில் ரெஸ்கியூ ஹிம், ஐ வில் ரெஸ்கியூ தெம், நான் அவர்களை விடுவிப்பேன். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் தெளிவாய் பேசுறார், உங்க கூட அவர் இருக்கிறார், எதற்காக வென்றால் உங்களை தப்புவிப்பதற்காக. தப்புவிப்பது மாத்திரம் அல்ல, உங்களை கனப்படுத்துகிற ஒரு தேவன் அவர். ஐ வில் ஹானர் ஹிம், நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றார். கனப்படுத்துதல் என்றால் என்ன, உங்க தலையை உயர்த்துவாருங்க. நீ இருக்கிற இடத்துல, நீ வாழ்கின்ற தெருவில், நீ வாழ்கின்ற ஊர்ல, ஒருவேளை அவமானப்பட்ட இடமாக இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் கூணி குறுகி போன ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட ஒரு நிந்தனையான அனுபவமாய் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உன் தலையை நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன். வசனம் அதை தானே சொல்லுது, நானா சொல்றேன், வசனம் சொல்லுது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஐ வில் பி வித் ஹிம் இன் ட்ரபுள், ஐ வில் டெலிவர் ஹிம் அண்ட் ஹானர் ஹிம். இதுக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க வேண்டும். உங்களோடு இருக்கிற தேவன் ஆபத்து நாட்களில் உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை கனப்படுத்துகிற தேவன். முடிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லை. அடிமைத்தனத்திலே கொண்டு போகப்பட்ட அவனுக்கு பலவிதமான போராட்டங்கள் வந்தது, போத்திபாரின் மனைவி மூலமாக பிரச்சனை ஏற்பட்டது, ஆபத்து வந்தது. ஆண்டவர் அவனை, அவன் கூட இருக்கிறார், முதல்ல அவனை தப்பு வைக்கிறார், உங்களுக்கு தெரியும் அந்த சப்ஜெக்ட், அவனை கனப்படுத்துகிறார்,
பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பின் தலையை உயர்த்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் என்று யோசித்து பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைபிள் படிக்கலாம் தெரியாது. இந்த பொச்சிலே தான் வணங்கணும், இல்லைனா எரிகிற அக்னி சுரையில் போட்டு விடுவோம் என்று அங்கே சொன்ன பொழுதும், இதற்கு நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று ஆணித்தரமாக அதிகாரத்தோடு பேசினார்கள். அதன் விளைவு என்ன? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னியிலே போடப்பட்டாலும், நன்றாய் கவனிங்கள், ஆபத்து வருகிறது அவர்களுக்கு. இந்த ஆபத்து வந்த சூழ்நிலையிலே அவர்கள் தன்னுடைய முடிவிலே அவர்கள் தைரியமாய் நின்ற பொழுது, ஆண்டவருக்காய் உறுதியாய் நின்ற பொழுது, அந்த ஆபத்தில் முதல்ல என்ன அவர் ஆண்டவன் கூட போயிடுற அங்கே பார்க்குறாங்க, 3 பேர் அளவா போட்டோம், தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இன்னொருவர் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன ஆயிட்டார், கூட போயிட்டார் ஆண்டவர். அதுதான் வேதவசனம் சொல்லுது, நானே அவனோடு இருந்து. அப்ப கூட போயிட்டாரு, அடுத்து என்ன பண்றாரு, வேலை தப்பு விக்கிறாரு. அடுத்து வெளியே வந்த பிற்பாடு அவங்களை கனப்படுத்துறாரு, எல்லாம் பிரமிச்சு பாக்குறாங்க. இதேதான் ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையிலே செய்தார். தரியு ராஜா அரசாண்ட நாட்களிலே ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த தரியு ராஜாவை தவிர, அவனை தவிர வேறு யாரிடத்திலையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார், தினம் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன் கண்களை உயர்த்தி அவர் செய்து வருகிற ஜபத்தை செய்கிறார். அப்பொழுது அவர் மேல் பொறாமை கொண்ட சில நபர்கள் அவரை போய் குற்றம் சுமத்தி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்கிறாயே, இது தண்டனைக்குரிய காரியம், உன்னை சிங்கத்தின் கபிலே போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்திலே கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து தானியேலை சிங்கக்கபிலே போடுகிறார்கள். யோசித்து பாருங்க, சிங்க கெபி, ராஜாவும் சொல்லிட்டு போயிட்டா, ராஜாவுக்கு ரொம்ப தானியல பிடிச்சி போச்சு, சொல்லிட்டு போய் நீ ஆராதிக்கிற தேவனுனை தப்புவிக்க வல்லவன். அவ்வளவுதான், மறுநாள் வந்து பார்க்கும்பொழுது கூப்பிடும்பொழுது, ராஜாவே நீ வாழ்கன்னு சொல்லி தானியலே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார், தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். என்ன பெரிய மிராக்கல்ங்க. அப்ப சிங்க கெபி என்பது சிங்கத்தின் நடுவில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை. அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே முதலாவது வாசித்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் அவனோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்கிறார், அதுதான் உண்மை. இருக்கின்ற ஆண்டவர் சிங்கத்தை அவன் ஸ்தோத்திரம், சிங்கம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவனை தப்புவிக்கிறார். வெளியே வந்த பிற்பாடு சொல்றார், எல்லாரையும் கூப்பிடுற, தேசாதிபதியில கூப்பிடுறாரு, ராஜாக்களை கூப்பிடுறாரு, அதிகாரிகளை கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுற. கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன சொல்றாரு, இந்த தானியேலின் தேவன் தான், இந்த தானியேல் ஆராதிக்கிற இந்த தேவன் தான் நம்முடைய தேவன், அவர்தான் பெரியவர், அவர்தான் இரட்சகர் என்று சொல்லி அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில், கனப்படுத்துகிற ஒரு பொசிஷன்ல தானியேல் நிற்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்மான பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகளே, சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 1, அவர் உங்களோடு இருக்கிறார். எப்ப ஆபத்து, பிள்ளைகள் இருக்கலாங்க, பணம் கூட இருக்கலாம், எதுவுமே எப்பயுமே கை கொடுக்காது ஆண்டவர். ஆபத்தில் உங்களோடு இருக்கிற தெய்வம் உங்களை தப்பு விப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்க போறேன். கண்ண மூடு. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஐயா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை ஆராதனை நேரத்திலேயும் ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் தொடுவீராக. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலைகளை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் முதலாவது அவர்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, எதற்காக வென்றால் தப்பு விப்பதற்காக, தப்பு விப்பது மாத்திரமல்ல கனப்படுத்துவதற்காக நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்று ஆணித்தரமாக இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீரப்பா. அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆபத்தில் என்னோடு கூட இருக்கிற என் தெய்வம் அவர் தப்பு விப்பார், என்னை கனப்படுத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். சபை, திருச்சபை, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.